ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் இனி வரும் போட்டிகளில் இந்திய அணியில் அதிரடியான சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவிச்சிருக்காரு. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் இரண்டு லீக் போட்டிகள் ஆடி இருக்கிற இந்திய அணி தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளையுமே வீழ்த்திருக்காங்க. தற்போது சமமான பலத்தோடு இருக்கும் இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீரர்களுமே அணியோட வெற்றிக்கு ரொம்பவே பாடுபட்டாங்க. இதுல ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் அணியில வெற்றிக்கு எந்த ஒரு பங்கையும் ஆற்றல அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னா கேதர் ஜாதவ். அவரு இரண்டு போட்டியிலுமே அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. அதே போல பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா அவரு குறைவான ஓவர்களை மட்டுமே வீசி அதிகமான ரன்களையும் விட்டு கொடுத்திருக்காரு. இந்திய அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால தோனிக்கு பிறகு களமிறங்குற கேதர் ஜாதவுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதே போல இந்திய மண்ல அவரோட பவுலிங் சிறப்பா ஈடுபடும். ஆனா இந்த இங்கிலாந்து மண்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பவுலிங் சுத்தமா ஈடுபடல. அதனால அவரை வெளியில உட்கார வச்சுட்டு அவருக்கு பதில பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்திலுமே சிறப்பா செயல்படக்கூடிய ரவீந்திர ஜடேஜாவா இந்திய டீம்ல எடுக்க போறாங்களாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தற்போது ரவீந்திர ஜடேஜாவோட ஃபார்ம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அதுலயும் இங்கிலாந்து மண்ல அவர் ரொம்பவே சிறப்பா பந்து வீசக்கூடிய வீரர். அதே போல கடைசி கட்டத்துல இறங்கி அதிரடியா விளையாடக்கூடிய திறமையும் கொண்டவர். களத்துல தன்னுடைய ஃபீல்டிங் மூலமா அபாயகரமான ரன் அவுட்களை செஞ்சு ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு வீரர் தான் ரவீந்திர ஜடேஜா. தற்போது ஒரு சிறப்பான ஃபார்ம்ல இருக்கிற காரணத்தினால கேதர் ஜாதவுக்கு பதில ரவீந்திர ஜடேஜாவை உள்ள கொண்டு வர போறாராம் கேப்டன் கோலி. அதே போல தவானுக்கு காயம் குணமடையும் வரைக்கும் அவருக்கு ஒரு மாற்று வீரரை அறிவிக்காம இருக்கிற 15 பேரை வச்சு சமாளிக்க வேண்டிய நிலைமையில தற்போது கோலி இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு மாற்று வீரரை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா தவானுக்கு இடையில காயம் சரியானாலும் கூட அவரு அந்த போட்டிகளில் விளையாட முடியாது. அதன் காரணத்தினால தற்போது KL ராகுல ரோஹித் சர்மா கூட ஓபனிங் வீரரா களமிறக்கி விட்டு நான்காம் கால வீரரா தினேஷ் கார்த்திக் அப்படின்னா விஜய் சங்கர் இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சிகர் தவானுக்கு விரைவிலேயே காயம் குணமடைஞ்சிருச்சு அப்படின்னா நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுக்கு அடுத்து வர போட்டிகளில் அவர் கண்டிப்பா இந்திய அணிக்காக விளையாடுவாரு. இதனால இந்திய அணியில அடுத்து வர லீக் போட்டிகளில் அதோடையான சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.